ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டேனன் பார்த்தீங்கன்னா CR7 த கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் அவரோட பிக் ஃபேனாக நிறைய சான்சஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் தான் வாசிம், வெல்கம் டு வாசிபீடியா. போர்ச்சுக்கல்னா அட்லாண்டிக்கில் இருந்தது, மதீரா அந்த கிராமம் ரொம்ப வறுமையில் இருந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு ஏழை அப்பாவுக்கும் ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருந்தாங்க, 2 ஆண் 1 பெண் குழந்தை. அப்போது புதுதாக ஒரு குழந்தை அவங்களோட வயிற்றில் உருவாக ஆரம்பிச்சது. ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தையை கலைச்சிடலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்க 3 குழந்தைகளுக்கு அவங்களோட உணவு கொடுக்க முடியல. ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அந்த குழந்தை இந்த உலகத்தை வந்து பார்த்துருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ தோஸ் சாண்டோஸ்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த பேர் உலகமே போற்ற ஒரு பெரிய நபராக வருவான். கிறிஸ்டியானோ ரொனால்டோட அப்பா ஒரு சாதாரண தோட்ட விவசாயியாக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்பால் கிளப்பில் ஒரு சின்னதாக வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கிது. அப்போது ரொனால்டோ பார்த்தீங்கன்னா விளையாடுற ஃபுட்பாலையும் அப்புறம் அந்த ஷூ எல்லாத்தையுமே சரி பண்ணுற வேலையாக இருந்திருக்காரு. அப்போயே அந்த பிஞ்சு மனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்பால்னு ஒரு விஷம் ஏறிட்டுருக்கு. ஆனால் ரொனால்டோனால ஒரு சின்ன ஃபுட்பால் கூட வாங்க முடியல அந்த நிலமையில். அப்போ ரோட்டில் இருக்க சின்ன சின்ன மூடி சின்ன சின்ன கேனை வச்சு ரொனால்டோ ஃபுட்பால் விளையாண்டுருந்தாரு. எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ஒரு புலி மாதிரி பதுக்கி இருந்த ரொனால்டோக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிது. அவருக்கு 8 வயசில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபுட்பால்னு இருக்க ஆர்வத்தில் அவர் ஃபுட்பால் ஆடி இருக்காரு. சின்ன சின்ன ஃபுட்பால் மூவ்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்ததுனால அங்கே இருக்க நிறைய ஃபுட்பால் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தாங்க. ரொனால்டோட அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரியா. ரொனால்டோ பற்றி அவங்க அம்மா கிரை பேபின்னு அவங்க அம்மா அவரை கூப்பிடுவாரான். ஏன் அப்படி கூப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு மேட்ச்சில் அவர் தோத்துட்டாரா இல்லை ஸ்கோர் பண்ண முடியினாலும் அதே இடத்துல உட்காந்து அழுவாராம். அப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஃபுட்பாலோட வெறி அதிகமாக அதிகமாக அவர் ஸ்கூலுக்கு ஃபுட்பால் கையில் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்காரு. அங்கேருந்து ஒரு டீச்சர் யார் பண்ணி அங்கே ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னு கேட்ட உடனே உனக்கு ஃபுட்பால் ஒன்று சோறு போடாதரா, படிப்பு தாண்டா சோறு போட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரொனால்டோ அங்கே இருக்க சேர் எடுத்து டீச்சரை அடிக்க போனாங்க. அதன் விளைவாக ரொனால்டோவை ஸ்கூல்லேருந்து வெளியமிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு அவருக்கு ஃபுட்பாலோட பாய்சனை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாரு. நீ ஃபுட்பால் மட்டும் விளையாடு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாதுன்னு சொல்லி அவர் ரொனால்டோவுக்கு ஃபுட்பால் மட்டுமே விளையாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 8 அவர் அண்டோரியான்னு சொல்லி ஒரு கிளப்பில் செலக்ட் எடுக்கப்படுறாரு. நாட்கள் நகர 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 ரொனால்டோட வெறி அதிகமாக ஆரம்பிச்சிட்டு 10 வருஷத்துலேயே ரொனால்டோ ஒரு அங்கே இருக்கிற பெரிய ஃபுட்பால் கிளப்பில் ரொனால்டோ மெம்பராக சேர்றாரு. அப்போது ரொனால்டோ இந்த கிளப்புக்கு ஒரு மெம்பர் வர்றாரு கிளப் செலெக்ஷனுக்காக. அப்போது ரொனால்டோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னால் ஆல்பர்ட் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபார்மில் இருக்கனால ரெண்டு பேர்த்தையும் அந்த மெம்பர், ஆனால் அந்த மெம்பர் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னதாக ஒரு போட்டி மாதிரி வச்சு யார் அதிக கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் செலக்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கோல் நம்பர் ரொனால்டோ தான் போடுறாரு. ஆனால் செகண்ட் கோல் ஆல்பர்ட் போடுறாங்க. 3வது கோல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வந்து ஃபுட்பாலை தள்ளிக்கிட்டே போய் கோல் அடிக்கிற வரைக்கும் போனால் அப்புறம் கூட தன்னோட நண்பன் என்னோட நண்பன் இருக்கான்னு சொல்லி அந்த ஃபுட்பால் ரொனால்டோ கிட்ட பாஸ் பண்ண அவர் கோல் அடித்தார். இதனால் அந்த கிளப்பில் ரொனால்டோ செலக்ட் ஆகிறாரு. அன்னைக்கு அந்த போர்ச்சுகல் லிஸ்பன் ஒரு சின்ன கிளப்பில் 15 பவுண்டுக்கு ரொனால்டோ சைன் பண்ணுறப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு போகிற மாதிரி ஆகுது. அப்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. தன்னோட அப்பா இல்லாமல் தூங்க கூட மாட்டான்னு சொல்லி ரொனால்டோ சொல்லியிருக்காரு. அவ்வளோ பாசத்தில் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறாரு ரொனால்டோ. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது எப்படி 12 வயசு இருவனால் அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லி. ஆனால் அங்கே இருக்கிற கிளப் மெம்பர்ஸ்னே இவரை பார்த்துட்டு தம்பி உன்னால் எதுவுமே முடியாதுப்பா நீ வந்து வீட்டுக்கு போயிருன்னு சொல்லி அனுப்ப வச்சாங்க. பட் ரொனால்டோட ஃபாதரான ஃப்ரெண்டும் அப்புறம் இன்னொரு பெரிய சாம்பியனும் ரொனால்டோவை நிறுத்தி தம்பி உன்னோட ஃபேமிலியை நீ தூக்கி விடணும்னா இந்த ஃபுட்பால் மட்டும்தான்ப்பா வாய்ப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த மோட்டிவேஷனோட அந்த ஒரு ஃபயரோட அவர் க்ரௌண்டில் இருக்கிறாரு. இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொனால்டோ ஒரு ஃபயர் அப்படி இருந்திருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மேன்செஸ்டர் யூனைட்டட்னு சொல்லி ஒரு போட்டி நடக்குது அங்கே. அப்போது ரொனால்டோ அவங்க மொத்த டீமையும் சும்மா செஞ்சு விடுறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு ட்ரைனர் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ்னு ஒருத்தர் வந்து ரொனால்டோ பார்த்துட்டு தம்பி ஒன்று இல்லாமல் நான் அங்கே இந்த டீம் விட்டே போக மாட்டேன்னு சொல்லி ரொனால்டோவை 2003 102 கோடிக்கு சைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரைனரோட பேர் வந்து அலெக்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோவுக்கு நல்ல ஃபுட்பால் அப்பாவாக இருந்திருக்காரு. ரொனால்டோ சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் என்னோடய ஃபுட்பால் அப்பானா அவர் வந்து அலெக்ஸ் மட்டும்தான். அப்போது தான் 7 ஜெர்சி அவர் போடுறாரு. நம்ம தலை டோனியும் 7 தான் வச்சுருந்தாரு. ரொனால்டோவும் அந்த 7 ஜெர்சியை போடுறாரு. அவரோட எவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்குமோ அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பும் அங்கே இருந்தது. அதே டீமில் 7 ஜெர்சியோட ஒரு லெஜெண்டரி பிளேயர் இருந்திருக்காரு டேவிட் பெக்காம்னு. அவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயராக இருந்திருந்தார். பட்
ரொனால்டோ இந்த மாதிரி ஒரு பொடியனுக்கு போய் ஏழாம் நம்பர் ஜெர்சி ஏன்டா கொடுக்குறீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரொனால்டோ ஒரு அளவு மன கஷ்டத்தில் இருந்திருக்காரு. பட் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் ரொனால்டோவுக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது. அவருக்கு ஹார்ட்டில் ஒரு சர்ஜரி பண்ணாதான் அவருக்கு விளையாட முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரொனால்டோ, நான் செத்தாலும் பரவாயில்லடா நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லி சர்ஜரி பண்ணி ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி கிரவுண்டில் இறங்கியிருக்காரு. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் தான் இருந்தது. தன்னோட அப்பா அன்னைக்கு அவரை விட்டு பிரிந்து போகிறாரு. பட் அதே நாள் ரொனால்டோக்கு ரஷ்யா வெர்சஸ் போர்ட்டுகலில் ஒரு மேட்ச் இருந்தது. எல்லாருமே அந்த மேட்ச்சுக்கு ரொனால்டோ வரமாட்டான்னு நினச்சாரு. பட் அங்கே நடந்ததே வேறு. தன்னை தோளை சுமந்த ஒரு அப்பாவை கடைசி தடவை கூட பார்க்க முடியாத அளவு ஃபுட்பால் மேலே அவ்வளோக்கு அவ்வளோ வெறி இருந்தது. பட் மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு ரஷ்யா வெர்சஸ் போர்ட்டுகல் மேட்ச் அவர் விளையாடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் அவர் ஒரு காட்டின விரித்தனமான பர்ஃபார்மன்ஸில் போர்ச்சுகல் வின் பண்ணுது. பட் அன்னைக்கு அவங்க அப்பா கனவும் அன்னைக்கு நிறைவேறுது. தன் மகன் ஒரு பெரிய ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணணும், அவர் ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினச்ச அவரோட பெரிய பெரிய ஆசை அன்னைக்கு நிறைவாகுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஃபுட்பால் லீக் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ரொனால்டோ ப்ளே பண்ணுறாரு. அப்போ அந்த இங்கிலாண்டில் இருக்கிற ஒருத்தரோட பேர் ரூனி ஸ்டார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரொம்ப பெரிய லெஜனரி பிளேயர். அவர் பார்த்தீங்கன்னா ரொனால்டோவை ஹெட் பண்ணிடுறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்படுது. பட் இங்கிலாந்தில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ரொனால்டோ வந்து சும்மா நடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அவர் வெளியே போன உடனே இங்கிலாண்டை ரொனால்டோ தூக்கி சாப்பிட்றாரு. அந்த மேட்ச்சில் அவர் வின் பண்ணுறாரு. பட் மக்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவரை வெளியே அனுப்பினால தான் இவர் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரோட சொந்த மக்களே அவரை தப்பாக நினைக்கிறாங்க. அவர் திரும்பி அவரோட கிளப்பில் விளையாட போகும்போது தான் தெரியுது இங்கிலாந்து மக்கள் இவ்வளோ இவ்வளோ இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. பட் அந்த இடத்துல ரொனால்டோ தன் அப்பாவும் இல்லை, தன்னோட மக்களும் அவரை வெறுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மனம் உடைந்து அந்த இடத்துல உழுவுறாரு. தவண்டா ஃபீனிக்ஸ்டா அப்படின்னு சொல்லி திரும்பி எழுந்து கிரவுண்டில் வந்து நிற்கிறாரு. அப்போ ரொனால்டோ 2007 2008 வரைக்கும் 31 கோல் அடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு ரெக்கார்டாகவே அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொனால்டோக்கு கோல்டன் ஷூ தரப்படுது. அதான் ரொனால்டோவுக்கு அந்த 7 நம்பர் அவரோட பேராகவே ஆட் ஆகுது. CR7 எல்லாராலையும் செல்லமாக அழிக்கப்படுற ரொனால்டோவுக்கு அந்த 7 நம்பர் அவருக்கு மட்டும்தான்டா சொந்தம்னு சொல்லி அன்னைக்கு எழுதப்படுது. 2007 2009 வரைக்கும் ஒரு பெரிய கப் அவர் அடிக்கிறாரு. அது இல்லாமல் ஃபீஃபா கப்பும் அவர் அடிக்கிறாரு. ஃபுட்பால்லேயே பெரிய அவார்டான பலண்டின்னு ஒரு அவார்டு ரொனால்டோவுக்கு தரப்படுது. ஃபுட்பால் கிளப்பு ஃபீஃபா அவார்டு கோல்டன் ஷூவில் ரொனால்டோவை யாராலையுமே தோறாத அளவுக்கு அவர் வந்து ஒரு ஹைப்பில் போகிறாரு. 128 கோல் அடித்து ஹையஸ்டான ரெக்கார்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வர்றாரு. பேலண்டின் ஒரு ஹையஸ்டான ஃபுட்பால்லேயே ஒரு ஹையஸ்டான விருதுனா அது பேலண்டின் தான் சொல்லுவாங்க. அது ரொனால்டோட்ட 5 தடவை இருக்குது, மெஸ்ஸிட்ட 6 தடவை இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி மறக்காத ஒரு மேட்ச் நடந்தது, போர்ச்சுகல் வெர்சஸ் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் ஒருத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அட்டாக் பண்ணிடுறாரு. ரொனால்டோவால் எதுவுமே பண்ண முடியல. ரொனால்டோவை ஸ்ட்ரக்சரில் வச்சு வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ரொனால்டோட தலைமையில் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அவ்வளோ பெயின்லேயும் ரொனால்டோ பார்த்தீங்கன்னா தோனி மாதிரி கேப்டன்சி பண்ணார். அப்போ அந்த மேட்ச்சில் ரொனால்டோ ஃப்ரான்ஸை க்ளீனாக டிஃபீட் பண்ணுறாங்க. அப்போ 2019 ரொனால்டோவை செனோலிட்டோ டீம் எடுக்குது. அப்போ அங்கே ஒரு பெரிய லீக் நடந்துட்டு இருந்தது. ஈரோப்போ அட்லாண்டிக்கோ மேட்ரிக்ஸ்னு சொல்லி ஒரு டீம், அன்டிஃபிட்டபிள் டீம்னு சொல்கிறாங்க. அவங்க 2 கோல் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ ரொனால்டோவோட டீம் 3 கோல் அடித்தா தான் கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. பட் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐரோப்போ அட்லாண்டிக்கோ மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் யாருமே டிஃபீட் பண்ணதில்லை. அதனால் அங்கே இருந்த சந்தோரியா மக்கள் எல்லாருமே ஒரு சேட்னஸில் இருந்தாங்க. அந்த ஸ்டேடியமே இருண்டு போயிருந்தது, ஒரு சத்தம் வரல. ஆனால் எதிரில் இருந்தது யாருன்னு சொல்லி அவங்க மறந்துட்டானுங்க. ரொனால்டோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே 3 கோல் அடிச்சிருந்தார் அந்த இதில். அந்த ரெக்கார்டே பீட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஈரோப்பில் இது வரைக்கும் யாருமே அடிச்சதில்லை அந்த ரெக்கார்டை ஒட்டச்செறிகிறார் ரொனால்டோ. ஸ்டார்டிங்லேயே மக்களோட சேட்னஸை 27 நிமிஷத்துலேயே ஒரு கோல் அடித்து நான் இருக்கண்டா உனக்குன்னு சொல்லி அங்கே ப்ரூவ் பண்ணார் ரொனால்டோ. இது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ரொனால்டோ செஞ்ச சாதனையை யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. கிராவிட்டிக்கே தம்பி போங்க தம்பி அன்னு சொல்கிற மாதிரி 8 ஒரு கோல் அடிச்சிருக்காரு. ஒரு மனுஷன் 8 ஜம்ப் பண்ணி கரெக்டாக எய்ம் பண்ணி ஒரு கோல் அடிச்சிருந்தது யாருன்னா த கிறிஸ்டியானோ ரொனால்டோ CR7. நீங்கள் நிறைய ஃபுட்பால் பிளேயரை பார்த்துருக்கலாம், அவரோட ஏன் கிரிக்கெட் பிளேயர் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க உடம்பு பூரா கண்டிப்பாக ஒரு இடத்துலயாச்சும் ஒரு டேட்டு இருக்கும். ஆனால் ரொனால்டோ பாடியில் ஒரு டேட்டு கூட இருக்காது. பிகாஸ் அவர் வருஷத்துக்கு 2 தடவை பிளட் டொனேட் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட கோல்டன் ஷூ இருக்குது தெரியுமா, அது ஏலத்தை விட்டு ஒரு ஸ்கூல் கட்ட டொனேட் பண்ணார். பலண்டின்னு சொல்லி ஒரு அவார்டு சொன்ன தெரியுமா இருக்கிறதுல, அதிக ஃபுட்பால்லேயே மிகப்பெரிய அவார்டு. அதே ஏலத்தை விட்டு அதில் இருக்க காசு எல்லாருமே இந்த செஸ்ட்டுக்கும் முடியாத நோய்களுக்கும் டொனேட் பண்ணவர் இப்பீங்க. இவர் ஒரு பேர் தான் அந்த CR7. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் கூட இப்போ ரொனால்டோன்னு ஒரு கேரக்டர் விட்டுருக்காங்க.
அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஜாமவங்கல்ல ஃபுட்பாலில் இவர் தெரியாது, யாருமே மேக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவளோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் ஒரு லைக்காக போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு, உங்களுக்கு அடுத்தது யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவரோட பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.